பீரியல் ஓப்பனிங்கில் சரவணன் அப்பா பேப்பர் படித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த சமயம் சரவணன் வருகிறார். அப்போது அவர்கள் இருவரும் கடை வியாபாரத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியே சரவணன் கடைக்கு கிளம்புகிறார். அப்போது சரவணன் வெளியே இருக்கும் ஷூவை பார்த்து தானும் இந்த மாதிரி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். பின் சரவணன் அந்த ஷூவை போட்டு பார்க்கிறார். அப்போது சிவகாமி வெளியே வருகிறார். அதை பார்த்த சரவணன் எதுவுமே தெரியாததே போல் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் சந்தியாவும் ஆதியும் வருகிறார்கள். ஆதி தன்னுடைய ஷூவை தேடுகிறார். ஒரு ஷூவை எடுத்து தன் காலில் போட்டுக்கொண்டு இன்னொரு ஷூவை ஆதி தேடுகிறார். ஆனால் அது சரவணன் காலில் இருக்கிறது. அதை பார்த்த ஆதி சரவணன் காலை தூக்கி, இங்கே பாருங்க, இதுவெல்லாம் உன் காலுக்கு சேராது, எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத ஆசை என்று கிண்டல் செய்கிறார். சரவணன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறார். சந்தியாவும் ஆதி சொன்னதை கேட்டு கஷ்டப்படுகிறார். பின் சந்தியா அவருடைய கலாச்சாரத்திற்கு ஏற்றவாறு உடை அணிகிறார். அவரும் வெளியில் சென்றால் இது மாதிரி போடுவார், அவரை கிண்டல் செய்ய தேவையில்லை, அவர் ஆசைப்படுவதில் ஒரு தப்பும் இல்லை என்று சொல்கிறார். இருந்தும் சரவணனை கிண்டல் செய்து கொண்டிருக்கிறார் ஆதி. உடனே சிவகாமி ஆதியை திட்டி வேலைக்கு கிளம்ப சொல்கிறார். அந்த நேரத்தில் மயில் ஒரு கடிதம் எடுத்து கொண்டு வந்து சரவணனிடம் தருகிறார். அது ஆங்கிலத்தில் இருக்கிறது என்று சரவணன் சொன்ன உடனே, இதுதான் உன்னுடைய தகுதி என்று ஆதி மீண்டும் சரவணனை கிண்டல் செய்கிறார். உடனே சரவணனின் அப்பா, அவன் ஆங்கிலம் படிக்கணும் என்று நினைத்திருந்தால் நீங்கள் இப்படி இருக்க மாட்டீர்கள். நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்று அவன் கரண்டியை கையில் எடுத்தவன். அந்த நன்றியை மறந்து பேசாதே, நானும் பார்த்து கொண்டே இருக்கிறேன், நீ எப்போ பார்த்தாலும் சரவணனை கிண்டல் செய்கிறாய், இதற்கு மேல் ஏதாவது பேசினால் அவ்வளவுதான், உனக்கு மரியாதை என்று கடுமையாக கண்டிக்கிறார். பின் அந்த கடிதம் பார்வதியின் கல்லூரியிலிருந்து வந்தது என்று சந்தியா சொல்கிறார். அதை சந்தியாவிடமிருந்து ஆதி பிரிந்துகிறார். பிறகு சந்தியா ஆதிக்கு அறிவுரை சொல்கிறார். பிறகு சமையல் போட்டியை பற்றி அத்தையிடம் சொல்லுங்கள் என்று சரவணனிடம் சொல்கிறார் சந்தியா. ஆனால் சரவணன் அப்புறமா சொல்லிக்கலாம் என்று கிளம்பி விடுகிறார். அப்புறம் சந்தியா துணியை காய வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த சமயம் சரவணன் வீட்டுக்கு வருகிறார். என்னுடைய தகுதி என்ன என்று எனக்கு தெரிந்துவிட்டது, நான் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை என்று சந்தியாவிடம் சொல்கிறார். சந்தியா கோபப்பட்டு, ஏன் இப்படி பேசுறீங்க, ஏன் உங்களை நீங்களே குறைவாக நினைக்கிறீர்கள் என்று சந்தியா கேட்கிறார். உடனே சரவணன், எனக்கு சமையல் மட்டும்தான் தெரியும், அதை வைத்து எல்லா இடத்துக்கும் போக முடியாது, நான் சாதாரண ஆள், என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது, என்னால் இந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியாது, என்னை தயவு செய்து கட்டாயப்படுத்தாதீர்கள் என்று சரவணன் சொல்லிவிட்டு கிளம்பி விடுகிறார். இதையெல்லாம் அர்ச்சனா ஒட்டி கேட்டுக்கொண்டிருக்கிறார். பின் ஏதாவது செய்து அத்தையும் இவரையும் சம்மதிக்க வைக்க வேண்டும் என்று சந்தியா யோசித்து கொண்டிருக்கிறார். அப்போது சந்தியா அடுப்பில் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வைத்துவிட்டு வேறு ஒரு வேலை செய்கிறார். எண்ணெய் நன்றாக சூடாகி விடுகிறது. அது தெரியாமல் சந்தியா இருக்கிறார். உடனே கருகிய வாசம் பற்றது. சிவகாமி அங்கே வருகிறார். அதே சமயம் சரவணன் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுகிறார். பின் சரவணனுக்கும் சந்தியாவுக்கும் இடையில் சண்டை ஏற்படுகிறது. இதையெல்லாம் பார்த்து சிவகாமி, என்ன பிரச்சனை, ஏன் பேசாமல் இருவரும் என்று வழக்கம் போல் சந்தியாவை தப்பாக நினைக்கிறார். அப்படியே கட் பண்ணினால் கடையில் சரவணன் சோகமாக இருக்கிறார். அங்கு கடையில் வேலை செய்யும் அந்த பையன் வருகிறான். சரவணன் வீட்டில் நடந்த பிரச்சனையை சொல்கிறார். உடனே ஒரு பேப்பரில் மன்னிப்பு கேட்டு எழுதி தாங்க, அதை நான் அண்ணியிடம் கொடுக்கிறேன் என்று அந்த பையன் சொல்கிறான். சரவணனும் அதை கேட்டு கடிதம் எழுதி தருகிறார். அந்த பையன் அதை சாப்பாட்டு பாக்ஸில் போட்டு எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வருகிறார். அதை சந்தியாவிடம் கொடுக்கிறார். சந்தியா அதை பிரித்து படிக்கிறார். உடனே இன்னொரு கடிதத்தை சந்தியா எழுதி அந்த பையனிடம் கொடுத்து அனுப்புகிறார். இதையெல்லாம் பார்த்து அர்ச்சனா வெளியில் அந்த பையனை வழிமறைத்து அந்த கடிதத்தை வாங்க நினைக்கிறார். பின் இருவரும் அந்த பாக்ஸுக்காக சண்டை போடுகிறார்கள். அதை சிவகாமி பார்த்து வெளியே வருகிறார். உடனே அர்ச்சனா அந்த பாக்ஸை கீழே தட்டிவிட பாக்ஸில் கடிதம் இருப்பதை பார்த்து சிவகாமி அதிர்ந்து போய் நிற்கிறார். அதோடு இன்றைய எபிசோடு முடிகிறது. அந்த கடிதத்தில் சந்தியா என்ன எழுதினார், இதனால் சந்தியாவிற்கு நாளை என்னவெல்லாம் பிரச்சனை வரப்போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.